ஆண்டுதோறும் நவம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை அகில உலக ஞாயிறு பாடசாலை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டும் அகில உலக ஞாயிறு பாடசாலை தினம் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பாலியர் சங்கம் சார்பாக கல்லிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தில் வைத்து மிகச்சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களில் பள்ளிகள் விடுமுறை, தேவாலயத்தில் ஆராதனைகள் நடைபெறாத நேரங்களில் குழந்தைகளின் மனநிலை மற்றும் உடல்நிலை பாதிப்புகள் பற்றியும் பேரிடரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற உதவிகளில் குழந்தைகளின் பங்கு போன்றவற்றை வேதாகமத்தோடு ஒப்பிட்டு பேரிடரில் அரும்புகள் என்ற தலைப்பில் கண்காட்சி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டல பாலியர் சங்க இயக்குனர் ரெவரன் ஜோசப் அவர்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், அகஸ்தியர்பட்டி, மேலச்சிவந்திபுரம், விக்ரமசிங்கபுரம், கருத்தப்பிழையூர், கடையம், காணாவூர் போன்ற 8 சேகரங்களிலிருந்து ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்பதாக ஞாயிறு பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்ட பவனி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அனைவருக்கும் டீ, ஸ்நாக்ஸ் மற்றும் இரவு உணவு அளிக்கப்பட்டது. அனைத்து ஏற்பாடுகளையும் கல்லிடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலய ரெவரன் கிப்சன் அவர்கள் தலைமையில் திருச்சபை ஊழியர்கள் மற்றும் அங்கத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். பொதுவாக நவம்பர் 1ஆம் தேதி 1வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து உலக ஞாயிறு பள்ளி தினமாக கொண்டாடப்படுகிறது. 18வது நூற்றாண்டில் வந்து இங்கிலாந்து தேசத்தில் அந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அதாவது தொழிற்சாலைகள்லாம் துவங்கின காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நிறையா பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மாலாம் வந்து ஃபேக்ட்ரியில் வேலை செய்தாங்க. அதே சமயத்தில் பிள்ளைகளும் குழந்தை தொழிலாளிகளும் நிறைய பேர் இருந்தாங்க. படிக்க முடியாதவங்க எல்லோரும் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அவங்களுக்கு வந்து பிரேக் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஞாயிற்றுக்கிழமையில் அவங்க நிறையா தவறான காரியங்களில் ஈடுபட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்த ராபர்ட் ரெய்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர் 1780வது ஆண்டில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள்லாம் இந்த குழந்தை, அதாவது சைல்டு லேபரர்ஸ், இண்டஸ்ட்ரியில் வேலை செய்த அந்த குழந்தை தொழிலாளிகள் அவங்க நல்லா அவங்களுடைய வாழ்வு சிறப்பாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக ஞாயிறு தோறும் அவங்களுக்கு ஒரு பள்ளி ஆரம்பிக்கார். எப்படி வாசிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு, அப்புறம் கணக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, அப்புறம் வேதாகமத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்படி தான் ஞாயிறு பள்ளிங்கிறது வந்து 1780வது ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது. இப்போ வந்து இந்த நம்ம தேசத்தில், விசேஷமாக நம்ம திருச்சபையில், மற்ற பிள்ளைகள்லாம் மற்ற எல்லா தங்களுடைய பள்ளிகளுக்கு எல்லாம் போகிறாங்க. போயிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டில் இருக்காங்க. வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கிறிஸ்டியன் வேல்யூஸ், அதாவது கிறிஸ்டியன் எத்திக்ஸ், எது ரைட்டு எது தப்பு, எப்படி மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம் அப்படியெல்லாம் வந்து சொல்லித்தர்றோம். அது வேத புத்தகத்தினுடைய அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் அவர் போதனைகள் பற்றியும் அவர் சொன்ன கதைகள் பற்றியும் சொல்லித்தரப்படுகிறது. ஸோ அந்த பிள்ளைகளெல்லாம் வந்து நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அழைத்து இந்த நாளில், இப்போ ஏற்கனவே கொரோனா வந்து நடந்துச்சு, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, குழந்தைகள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ரெஸ்கியூ ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அவேர்னஸ் குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பேரிடரில் அரும்புகள் என்ற இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை டிடிசிஎம், அதாவது திருநெல்வேலி திருமண்டல சில்ட்ரன் மிஷன் குழந்தைகள் அந்த ஊழியத்திலேருந்து இயக்குனர் ரெவரண்ட் ஜோசப் ஐயா வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே இருக்கிற அருள் திரு கிப்சன் ஐயா கல்டக்குறிச்சியில் இருக்கிறாங்க. அவங்க இதுக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இங்கே உள்ள ஒரு 8 சேகரங்கள் இணைந்து இந்த குழந்தைகளுக்கு இந்த கொரோனா காலத்தில் என்னென்ன பாதிப்புகள்லாம் குழந்தைக்கு ஏற்பட்டுச்சு, அதெல்லாம் எப்படி நாம் இப்போ ஸ்கூல் திறந்தவரை ஓவர் கம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் உண்டாக்குறதுக்காக இந்த சண்டே ஸ்கூல் தினத்தை வந்து நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அதனால் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். நான் வந்து இந்த மேற்கு சபை மன்றத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். ஸோ இங்கே உள்ள ஒரு 8 சேகரங்கள், அதில் உள்ள நிறைய திருச்சபைகள், அதில் உள்ள ஞாயிறு பள்ளிகள், அவங்களெல்லாம் வச்சு இந்த கொரோனா காலத்தில் என்னென்னலாம் பாதிப்புகள் குழந்தைகளுக்கு இருந்துச்சு, பேரிடர் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், அதையும் பைபிளையும் கனெக்ட் பண்ணி ஒரு சின்ன நிகழ்ச்சி, அவ்வளோதான். என்ன அப்படின்னா, பேரிடர் காலத்தில் அரும்புகள். நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா,
கொரோனா அப்படிங்கிற பேரிடரில் நிறைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டாங்க அப்படிதானே, அதை தான் நாங்கள் மெயினாக காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நிறைய பார்க் அப்படி எல்லாமே மூடப்பட்டுச்சு, அதனால் நிறைய பேர் எக்ஸசைஸ் எதுவுமே பண்ணாமல் நிறைய சின்ன பிள்ளைங்கலாம் ரொம்ப குண்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க கொரோனா காலத்தில் வந்து அவங்க அம்மா அப்பாவை இழக்க நேரிட்டது, அதை தான் இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நிறையா வீட்டுக்குள்ளே இருந்து ரொம்ப போர் அடித்து நிறைய பிள்ளைங்க வந்து மன அழுத்தத்துக்குள்ளே உள்ளே போனாங்க, அதை இங்கே காமிச்சிருக்கோம். அடுத்தது வந்து நிறைய சர்ச்சு வந்து மூடப்பட்டது, நிறைய பேர் வந்து சண்டே ஸ்கூல் போகிறதுக்கு ஆசைப்பட்டு அது இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. நிறைய பேர் சர்ச் ஓப்பன் ஆகணும்னு ப்ரேயர் பண்ணாங்க, ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா படம் பார்க்குறது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே மூழ்கி அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்கூலை காமிச்சிருக்கோம். ஸ்கூல் மூடினதுனால என்ன ஆச்சு, ஆன்லைன் கிளாஸ் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் நிறைய பேர் என்ன பண்ணோம், ஃபோனு யூடியூப்பு அதை மாதிரி தான் பார்க்க ஆரம்பித்தோம். அதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். இதுக்கு ரெண்டு வசனமும் எழுதியிருக்கோம். இது வந்து கடைசி காலத்துக்கான ஒரு குறியீடு தான். கடைசி காலத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டிய நிலமை வரும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. Thank you.